எல்லாருக்கும் வணக்கம். திரும்ப குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, காலிஃப்ளவர் பஜ்ஜி. அதுக்கு என்னென்ன பொருள் தேவையானது, எப்படி போகிறோம்னு பார்க்கலாம். வாங்க. 75 கிராம் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு. இப்போ இதை ரெண்டையும் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து தனி மிளகாப்பொடி. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கிங்க. எனக்கு இது போதும். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 சிட்டி ஆப்பிள் சோடா, 1 சிட்டியை வந்து உப்பு, தேவையான அளவு உப்பு, ஒரு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், கலர் பொடி, பஜ்ஜி பவுட்ரு. உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கிங்க, வேணாட்டினா விட்டுருங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி எல்லாம் ஒன்றா போட்டுடலாம். இப்போ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணுங்க. ரொம்ப தண்ணியாக கலந்துடாதீங்க. தோசை மாவு பதத்துக்கு கலக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிங்க. இப்போ இன்னும் வந்து தண்ணி விட்டுக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கிங்க. உப்பு பத்தலைனா கூட பரவாயில்ல, கொஞ்சம் போட்டுக்கோங்க. கச்சி பச்சும் சாப்பிட முடியாது. இப்போ இந்த பதத்துக்கு கட்டிலாம் நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ அதுக்கு தேவையான காலிஃப்ளவர் வந்து நான் 1 பூவும் எடுத்துருக்கிறேன். இது வந்து நல்லா உப்பு, மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு அலசி நல்லா 2-3 தடவை அலசி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அந்த புழு பூச்சி, கண்ணுக்கு தெரியாத பூச்சியெல்லாம் இருக்கும். அதை சுடுதலில் போட்டு இது மஞ்சள் பிடி உப்புலாம் போட்டோம்னாக்கா கலந்தோம்னாக்கா அது அம்புட்டு வெளியே ஏறிடும். தண்ணியில் இப்படி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஒன்றெல்லாம் எடுத்து போட்டுடலாம். இது சாயங்காலம் நேரத்துக்கு நல்லா சின்ன பிள்ளை வச்சு கொடுத்து நல்லா இப்போ மிளகாலாம் வேற 1 கப்பில் டீ போட்டு கொடுத்துட்டு இதை வச்சு கொடுத்தா பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பஜ்ஜினாலே சொல்லவா வேணும், பெரிய அளவு மாதிரி சின்ன பிள்ளை வரும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ போட்டுடலாம். தனித்தனியாக போட்டுருங்க. ஒன்றோட ஒன்று போட்டாமல் வேகட்டும். நல்லா இப்போ நல்லா வந்து இப்படியேவும் கட்டி போட்டுருங்க. திருப்பி போட்டோம்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதாக எடுத்துருவோம். நல்லா எண்ணெய் வடி விட்டுருங்க. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுருவோம். இப்போ காலிஃப்ளவர் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. வருங்க, இது மிளகாலத்துக்கு சாயந்தரம் நேரத்துக்கு பிள்ளைகளுக்கு வச்சு நல்லா இஞ்சி ஏலக்காய் தட்டி போட்டு காப்பி டீ போட்டு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. நம்மளுமே சாப்பிடலாம். இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கனால பயம்லாமல் எல்லாம் ஜீரணம் ஆயிடும். நல்லா சாப்பிடலாம், விரும்பி சாப்பிடலாம். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ காலிஃப்ளவர் பச்சி எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பீங்க. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாம் ஷேர் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டனை மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.